கண்ட்ரோல் ஏ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கடந்த வாரங்களில் வந்து கிரீதி கவுளை ராகம் ராகா டே அப்படின்ற ஒரு எபிசோடில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி மாண்ட் ராகத்தை பற்றி பேசவிருக்கிறோம். மாண்ட் ராகம் வந்து ராஜஸ்தானி ஃபோக்லேருந்து எவால்வ் ஆகிருக்கு. தென்னிந்தியாவில் அந்தளவுக்கு பிரசித்தி இல்லை, வட இந்தியாவில் ரொம்ப பிரசித்தின்னு சொல்லலாம். வட இந்தியாவில் வந்து முக்கால்வாசி பாடல்கள் வந்து மாண்ட் ராகத்தை பிரயோகித்து தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. தென்னிந்தியாவில் ஒரு டீ போல் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டீக்கு எப்படி ஒரு மசாலா போட்டு ஏலக்காய் போட்டு ரொம்ப கமகமன்னு இருக்குமோ அதே போல் தான் மாந்து கூட சப்வார்டினேட்டாக நிறைய ராகங்கள் சேரும்போது அதோடய தன்மை இன்னும் மேலோங்குதுன்னு சொல்லலாம். மாந்து ராகத்தை தமிழ் சினிமா ரொம்ப அழகாக பிரயோகம் செஞ்சுருந்தாங்க. நிறைய பாடல்கள், நிறைய எமோஷன்ஸ் மாண்ட் ராகம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மாண்ட் ராகத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து கேட்டவுடனே நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப மெலோடியஸாக மென்மையான ஒரு பாடல்கள் இயக்கணும் அப்படின்னாக்கா மாண்ட் ராகத்தை பிரயோகம் செய்வாங்கன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் மாந்து ராகத்தை எப்படியெல்லாம் பிரயோகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல போகிறது தான் இந்த வீடியோ. தமிழ் சினிமாவில் மாண்ட் ராகத்தை ஜி ராமநாதன் அவர்கள் வந்து அழகாக பிரயோகம் செஞ்சிருப்பாங்க. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுது. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே மாநிலம் கொண்டாடுதே. அழகாக இருக்கும் அந்த பாட்டோட தன்மை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை தொடர்ந்து வந்து எம்எஸ்வி வந்து நெஞ்ச மறப்பதில்லையில் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பாடலாக நம்ம மாந்து ராகத்தில் பார்க்கவிருக்கிறது ஒரு நாள் போதுமா. பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியிருப்பாங்க. அது ரொம்ப மென்மையான பாட்டு. போதுமா கர்நாடிக் பேஸில் பியூட்டிஃபுல்லான ரெண்டிஷனில் இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம அதை ஒத்தனா மாதிரியே இன்னொரு பாட்டு இருக்குங்க. ரஹ்மான் சார் வந்து டூயட்டில் போட்டிருப்பாங்க அஞ்சலி அஞ்சலி. அதில் கார்த்திகை மாதம் போனால் பிரபு சாரோட எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கும். கார்த்திகை மாதம் போனால் கார்த்திகை மாதம் போனால் கடுமடை இல்லையே கண்மணி இந்த ஸ்டான்ஸாலையும் நீங்கள் நிறையவே லிங்க் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக அந்த ராகத்தோட தன்மை கெடாமல் அப்படியே சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க ரஹ்மான் சார். ரஹ்மான் சாரோட இன்னொரு எக்ஸ்ப்ளோரேஷன் பார்க்கும்போது இந்த ராகத்தில் சங்கமம் படம்னு சொல்லலாம். சங்கமம் படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஒரு ஃபோக் சாங் பாடுறாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஒரு கர்நாடிக் சாங் பாடுறாங்க. ரெண்டு பேருமே வந்து அந்த பாட்டை வந்து ரொம்ப ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க விஷுவலாக. ஒன்று வந்து வராத நதிக்கார வரும் நீ என கடந்து பாதையினவோ நிழல பிடிச்சுக்கிட்டு நிழலுக்குள்ளம் குடியிருக்க உடம்ப விட்டு உசி மட்டும் தள்ளி நிற்க கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நான். இன்னொன்று நித்யஸ்ரீ பாடின சௌக்கியமாக கண்ணே சௌக்கியம். ரெண்டுமே வேறு வேறு ஃப்ளேவரு, ஆனால் ஒரே சார்ட் ஆஃப் எமோஷன்ஸில் இந்த ராகத்தை ரொம்ப லகுவாக கொடுத்துருப்பார் ரஹ்மான் சார். அதை தொடர்ந்து நம்ம கீரவாணி எம் எம் கீரவாணி அவர்கள் இயற்றிய ஒரு முக்கியமான இசை அழகன் படத்தில் எஸ்பிபி சார் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. ஜாதி மல்லி பூச்சரமே எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா இருக்கும் நாலு சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா தேசம் வேறல்ல தாயும் வேறல்ல ஒன்றுதான். நீங்கள் கேட்டிருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே மாந்து ராகத்தில் வந்த பாடல்கள் தான். இது தவிர்த்து மாந்து ராகத்தில் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் ரொம்ப அழகான ரெண்டிஷனில் வந்த பாடல்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.